அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, டிப்ளமசி அப்படின்னாலே சத்தம் காட்டாம காரியத்தை முடிக்கிறது தான் முக்கியம். காரியமா வீரியமா அப்படின்னு வந்தாச்சுன்னா காரியம் தாங்க அப்படின்னு தான் நாம எல்லாரும் சொல்லுவோம். ஆனா பல நேரங்கள்ல அரசியல் காரணங்களுக்காக இந்த வீரியமா குரல் எழுப்புறது, உதாரணத்துக்கு சீனா கிட்ட இருக்கிற நம்ம நிலத்தெல்லாம் மீட்பீங்களா, அந்த பிஓகேவை மீட்பீங்களா அப்படின்னு காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள்லாம் கோஷம் எழுப்புறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான வெற்று கோஷங்கள் தான். இவங்க அடக வச்சிருவாங்க, ரசீதியும் தொலைச்சிருவாங்க, நாம மீட்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஆனா மோடி அரசாங்கம் வந்து சத்தம் காட்டாம ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கின்றார்கள். கட்டார் நாட்டுல இந்திய கப்பற்படையில் வேலை பார்த்த முன்னாள் அதிகாரிகள் 8 பேர், அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது சமீபத்துல, அது இப்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. தீர்ப்பினுடைய முழு விவரங்கள் வரவில்லை. அது ஆயுள் தண்டனையா இல்லை இத்தனை வருடங்களுக்கு தண்டனையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் மரண தண்டனை இல்லை. இதுதான் வந்து மோடி அவர்கள் சத்தம் காட்டாம செய்த சாதனை. முதல்ல இதுக்கான ஒரு சின்ன பேக்ரவுண்டு, கட்டார் நாட்டில் ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த நிறுவனத்துல இங்க கப்பற்படையில இதற்கு முன்னாடி வேலை செய்த 8 பேர் அவங்க அங்க கட்டார்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கட்டார் அரசாங்கம் அந்த 8 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது கட்டார் வந்து இத்தாலியன் கோஆபரேஷனோட நீர்மூழ்கி கப்பல்களை கட்டப்போகின்றார்கள். இந்த ப்ராஜெக்டுக்கான டீட்டெயில்ஸை வந்து உளவு பார்த்தார்கள். இதுதான் அவங்க மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு. கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. முதல்ல கவுன்சிலர் ஆக்சஸ் இல்லை, அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியோட பேச முடியல. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நமது வெளியுறவுத்துறை செயல்பட்டு முதல்ல கவுன்சிலர் ஆக்சஸ் நம்ம போய் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபேமிலியோடவும் அவர்களால பேச முடிந்தது. ஆனால் வழக்கு முடிந்து மரண தண்டனை அப்படின்னு விதிக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல நடக்கின்ற வழக்கு விசாரணை அப்படின்றதெல்லாம் நம்புவோர் மாதிரிலாம் பப்ளிக்கா தினம் தினம் அப்டேட் வராதுங்க. முக்கியமா என்ன மாதிரியான எவிடன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கூட வெளியில யாருக்குன்னு தெரியாது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், பாத்தீங்களா 8 பேருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, மோடி அவர்களால என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப வீரியமா ஒரு கமெண்ட் வந்திருந்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, சார் என்ன சார் இது மாதிரி ஆயிடுச்சு, இது வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு சரியான சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு, பாத்தீங்களா மோடி வந்து உலக அளவுல பெரிய தலைவர்னு சொல்லிக்கிறாரு, ஆனா நம்ம நாட்டு அதிகாரிகள் 8 பேர் அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்களே என்ன. ஆனா நான் அப்ப உறுதியாக இருந்தேன், மோடி அவர்களால் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு. அந்த நேரத்துல இதை பத்தி பேசுவது சரியாக இருக்காது. ஏன்னா டிப்ளமசி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஹைப்பை கிரியேட் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் மட்டும் இல்ல, சமூக ஊடகங்கள்லயும் என்ன மாதிரியான கருத்துக்கள் வருகின்றன அப்படின்றத வந்து உலக அளவுல வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எஃபர்ட்ஸுக்கு எந்த விதமான சிக்கலும் வரக்கூடாது அப்படின்றதுல, ஆமா இவர் பேசினா அது உடனே பெரிய இஷ்யூ ஆயிருமாக்கும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அது அப்படி இல்லைங்க, யாருமே பேசக்கூடாது அப்படின்றது தான் சரியான வழிமுறையா இருக்கும் அப்படின்னு நம்பும் போது அட்லீஸ்ட் நாமளாவது அதை ஃபாலோ பண்ணலாமே, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், உளவு பார்த்தார்கள் அப்படின்றது குற்றச்சாட்டு. ஆனா எந்த நாட்டுக்காக உளவு பார்த்தார்கள் அப்படின்றது இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அங்க அதான் சொன்ன இல்லையா, அந்த குற்றப்பத்திரிகையோ இல்ல எந்த விதமான ஆதாரங்கள் அப்படின்றதோ வந்து பொது வெளியில அவ்வளவா பகிரப்படாது, அதனால இது பத்தின விஷயங்கள் தெரியல. இதுல இன்னும் சில பேருக்கு சந்தேகம் வரலாம், சரி சார் அப்படின்னாலும் ஜெயில அவங்க நாட்டுல தானே கடந்து கஷ்டப்படணும், இது ஒரு பெரிய இதுவா, ரைட்டு, மரண தண்டனை இல்லை, ஆனா ஒருவேளை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆயுள் வரைக்கும் அவங்க அங்கதானே இருக்கணும் அப்படின்னு, அண்டு இங்கேருந்து அவர்களோட குடும்பத்தினர் அவங்கள போய் பாக்குறது அப்படின்றதும் கஷ்டம் தானே அப்படின்லாம். ஆனா 2015 மோடி அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுக்கும் கட்டார் நாட்டுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. அந்த உடன்படிக்கைப்படி இந்த 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு நாட்டு சிட்டிசன் இன்னொரு நாட்டுல ஏதாவது குற்றம் செய்ததாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஜெயில் தண்டனை அப்படின்னா மரண தண்டனைக்கு அது பொருந்தாது, ஜெயில் தண்டனை அப்படின்னா அதை வந்து அவங்களுடைய சொந்த நாட்டிலே அந்த ஜெயில் தண்டனையை அனுபவிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கட்டாரி சிட்டிசன் அவர் வந்து இந்தியாவில் ஏதாவது ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவருக்கு ஒரு 3 வருஷம் தண்டனை அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அந்த 3 வருஷத்தை அவர் இந்தியாவில் வேண்டாம், அவருடைய சொந்த நாடான கட்டார் ஜெயிலில் அனுபவிக்கலாம். இதுதான் அந்த உடன்படிக்கையின் சாராம்சம். அப்போ அதே மாதிரி கட்டாரில் இந்தியர்கள் யாருக்காவது ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டால் அவங்க கட்டாரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்திய ஜெயிலில் அந்த தண்டனையை அனுபவிக்கலாம்.
சில கண்டிஷன்ஸும் இருக்கு, அவங்க மேல வேற எந்த கேஸும் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அந்த அப்பீல் அது இதெல்லாம் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஸோ இனியும் ஜெயில் தண்டனை அப்படின்னு முடிவாகி விட்டதென்றால் அதை வந்து இந்திய சிறைகளிலேயே அனுபவிக்கலாம். இதுதான் வந்து அந்த உடன்படிக்கையில முக்கியமான விஷயம். ஸோ அந்த உடன்படிக்கையின்படி இந்த 8 பேர் இந்தியா திரும்பி வருவது விரைவிலேயே நடக்கும் அப்படின்னு நம்பலாம். இதுல இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ராயல் பார்டன், அதாவது அரச பொது மன்னிப்பு வழங்குவது அப்படின்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் கிடைக்கலாம். இதுக்கு வந்து திரைமறைவில் ஏராளமான எஃபர்ட் போட்டிருக்காங்க, முக்கியமாக நமது பிரதம மந்திரியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும். அதில் பல விஷயங்கள் வந்து உலகத்தோட பார்வைக்கு வராமலேயே போகலாம், ஆனாலும் அவங்க எஃபர்ட் அப்படின்றது தான் இன்னைக்கு அந்த மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம். இங்கே கட்டார அரசுக்கும் நாம் வந்து நிச்சயமாக நன்றி கூற வேண்டும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த இஷ்யூவை எதிர்கட்சிகள் பெரிதாக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, நிச்சயமா மோடி அவர்கள் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த நேரத்தில் இவங்க பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா, இப்போ இந்த மரண தண்டனை ரத்து அப்படின்ற செய்தி வந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். மோடியை பத்தி எதிர்கட்சிகள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க, கமெண்ட் போடுற ஒரு சிலர் மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதுல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சாம் பிட்ரோடா, அவரு சர்வே எல்லாம் நடத்தினாரா என்னன்னு தெரியல, கபால்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இதை மாத்திட்டு இந்த பேலட் பேப்பர் ஓட்டுச்சீட்டு முறை கொண்டு வரவில்லை என்றால் வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 400 இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்னு அவரே சொல்லிட்டாருங்க. சரிங்க, இந்த இவிஎம் தான் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், என்கிட்ட அந்த இவிஎம் கொடுங்க, நான் 1 வருஷம் அதை ஸ்டடி பண்றேன், பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஹேக் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்றக்காரு. இவர் வந்து ஐடி துறையில மிகப்பெரிய வல்லுநர் அப்படின்னு நினைச்சுன்னு ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்துல அவர் என்னென்னவோ சாதனை பண்ண போறார் அப்படின்னு சாம் பிட்ரோடா ராஜீவ்காந்தியோட இணைந்து என்னவெல்லாமோ பண்ணாரு. கரெக்ட், அவர் எக்ஸ்பெக்டாவே இருக்கலாம், இந்த ஐடி துறையில நிறைய அறிவு இருக்கலாம், ஆனாலும் ஒரு மிஷினை கொடுத்தா 1 வருஷம் ஸ்டடி பண்ணணும்னு சொல்றாரு, இதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? சரி, இப்ப 1 வருஷம் ஸ்டடி பண்ணணும்னா அது வரைக்கும் எலெக்ஷனே நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரா? இல்ல இப்படி வச்சுக்கலாம், ரைட்டுங்க, இப்ப கொடுத்துட்றோம், நீங்க என்ன பண்ணுங்க, 1 வருஷம் அதை ஸ்டடி பண்ணிக்கினே இருங்க, அது வரைக்கும் இவிஎம்ல எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கட்டும், 1 வருஷம் கழிச்சு இதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நிரூபிச்சிங்கன்னா அப்ப உடனே மறுபடியும் எலெக்ஷன் வச்சுக்கலாம். இது நல்ல ஐடியாவா தான் இருக்குது, காம்ப்ரமைஸ் கரெக்டா இருக்கணும் இல்லையா? சாம் பிட்ரோடா அவர்கள் இப்படி சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. ஏன்னா இந்த புள்ளி கூட்டணி ரொம்ப ஒரு பெரிய ஆரவாரத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது, ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த காத்து போன பலூன் மாதிரி ஆயினுக்குது அப்படின்றத பார்க்க முடியுதுங்க. இதுல பாருங்க, பீகார்ல அங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிந்து விட்டன அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. நாங்க இது தேசிய அளவுல காங்கிரஸ் இருக்காங்க, அவங்க ஏதோ 5 பேர் கொண்ட குழுவெல்லாம் போட்டிருக்காங்க, ஆளாளுக்கு அந்தந்த மாநிலத்துல பேசணும்னு சொல்லியிருக்காங்க, இவங்க பாட்டுக்கு முஞ்சிச்சின்னு சொல்றாங்களே அப்படின்னா, ஆமாங்க, பீகார் அப்படின்னா ஜேடியு ஆர்ஜேடி நாங்க தான் கூட்டணி, இதுல காங்கிரஸ் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த செய்தி என்ன கூறுகின்றதுன்னா, பீகார்ல இருக்கிற 40 தொகுதிகள்ல 17 தொகுதிகள்ல ஜேடியு நிதிஷ்குமார் கட்சி போட்டியிட போகின்றதாம், 17 தொகுதிகள்ல ஆர்ஜேடி லல்லு பிரசாத் கட்சி போட்டியிட போகின்றதாம். சரிங்க, 34 போயிடுச்சுன்னா மீதி 6 காங்கிரஸுக்கு 6 தானா அப்படின்னா, 6 இல்ல 4 தான் கொடுப்போம், என்னது, ஆமா 4 சீட்டு தான், அப்ப மீதி ரெண்டு வந்து இந்த சிபிஐ சிபிஎம்னு 2 பேர் இருக்காங்கல்ல, ஆளுக்கு 1 கொடுத்துருவோம். ஏங்க என்னங்க அநியாயமா இருக்கு, தேசிய கட்சின்னு சொல்றாங்க, நீங்க போயிட்டு அவங்களுக்கு 4 தான் கொடுப்பீங்களா? சரி, போன தடவை எவ்வளவு கொடுத்தாங்கன்னு பார்த்தா 9 சீட்டு கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கு, ஆனா இந்த தடவை 4 தான் கொடுக்க போவதாக செய்திகள் வருகின்றன. என்னங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்னது எதிர்கட்சியெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொன்னா கட்சியில ஒன்றிணைவது காங்கிரஸ் கட்சிக்கே ஆப் ஆயிடும் போலகுது. ஆப்பு கட்சி ஒரு பக்கம் ஆப்பு வச்சு நிக்கிறாங்கன்னு பார்த்தா மத்த கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆப்பு வச்சு நிக்கிறாங்க காங்கிரஸுக்கு. இப்ப புரியுதுங்களா, இந்த கூட்டணி ஆரம்பத்திலிருந்தே இது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா எல்லாம் கேட்கலாம், நாங்களாம் எங்களை டிஃபரன்ஸோட சரி பண்ணிப்போம் அப்படின்னு. என்னத்தை சரி பண்ணீங்க, நீங்க போன தடவை கண்டெஸ்ட் பண்ண சீட்டை விட குறைந்த அளவு தான் நீங்க கண்டெஸ்ட் பண்ண போறீங்க காங்கிரஸ்.
கண்டெஸ்ட் பண்ண போறதே எவ்வளோ அப்படின்னா ஜெயிக்க போறது எவ்வளோன்னு கேட்குறீங்களா? சரி விடுங்க, அது அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் தான் கவலைப்படணும். இப்போ சரி இத்தோட முடிஞ்சு போச்சா, ரைட்டு சார், அப்போ எம்பி ராஜஸ்தான் இங்கெல்லாம் அப்படின்னா அங்கேயும் சிக்கல் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாருங்க உங்களை நாங்கள் கூட்டணிக்கு சேர்த்துக்கினதே எதுக்காக, நாங்களும் எல்லா இடத்துலையும் போட்டி போடணும் அப்படின்ட்டு. மத்திய பிரதேசத்தில் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க, இல்லை ரெண்டு சீட்டு கொடுங்க, ஊபியில் எங்களுக்கு ஒரு ரெண்டு நாலு சீட்டு கொடுங்க அப்படின்னு ஆர்ஜேடி ஜேடியு கேட்பாங்க. ஆனால் இந்த கொண்டு பக்கத்தில் பக்கத்தில் தானே இருக்காங்க, அதெல்லாம் ஃபைட் பண்ணலாங்க அப்படின்வாங்க. ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு 8 சீட்டு அப்படின்னு அகிலேஷ் யாதவ் சொன்னதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் 8ன்றது டூ மச், காங்கிரஸே திண்டாடி போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஜேடியு ஆர்ஜேடி இவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா, சரி அந்த 8ல நீங்கள் ஷேர் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு 4 சீட்டு அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால், அகெயின் காங்கிரஸுடைய டேலி அநேகமாக 2014 டேலியை டச் பண்ணுமானே ஒரு சந்தேகம் வருகின்றது இல்லையா. இதில் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க வந்து ரொம்ப கிளீனாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. மைனாரிட்டிகள், நீங்கள் வந்து வேற யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது, திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கூடவே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடாதீங்கோ, பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்கோ, சரி இந்த மத அடிப்படையில் ஓட்டு போடாதீங்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஏங்க நீங்கள் மைனாரிட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது மத அடிப்படையில் தானே நீங்கள் அவங்கள வந்து அடையாளப்படுத்துகின்றீர்கள். அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் பேசிஸில் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன அர்த்தம் அது? அண்டு மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்டுடன் எந்த விதமான ஒட்டும் உறவும் கிடையாது அப்படின்றதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. இப்போ மார்க்சிஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸோட யாராவது வந்து டச் வச்சுக்கிறாங்கன்னா அவங்கள நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இவங்களை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து காங்கிரசுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க வெஸ்ட் பெங்காலில், நீங்கள் கடந்த தேர்தல்கள் அந்த முடிவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வழக்கமாக சட்டமன்ற தேர்தல்களில் வந்து பாஜகவுடைய ஓட் ஷேர் அது குறையும், மறுபடியும் பாராளுமன்ற தேர்தலில் சர்ருன்னு ஏறும், இப்படித்தான் வந்து VW கிராஃப் வந்திருந்ததுங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த நிலைமை மாறிவிட்டது, குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தல் வெஸ்ட் பெங்கால், அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து 2016 தேர்தலில் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 19 point something கம்யூனிஸ்ட் கூட்டணி, காங்கிரஸ் வந்து 12 point something வாங்கியிருக்காங்க 16ல். ஆனால் 21ல அவங்களுடைய ஓட்டு சதவீதம் அப்படின்றது சர்ன்னு இறங்கிச்சிங்க. மார்க்சிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 5% தான் வாங்குறாங்க, காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 3% தான் வாங்குறாங்க சட்டமன்ற தேர்தலில். பாவம் காங்கிரஸால் அந்த தேர்தலில் ஒன்றும் ஜெயிக்க முடியல. ஆனால் பாஜக பாராளுமன்ற தேர்தலேருந்து சட்டமன்ற தேர்தலுக்கு கீழே இறங்கும்னு பார்த்தா கிட்டத்தட்ட 38% ஓட்டோட மேலே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, பாஜகவுடைய வாக்குகள் அப்படின்றது எங்கேருந்து வருதுன்னா இந்த கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இவர்களுடைய வாக்கு நெகட்டிவ்ல போகுது, அதே சமயத்தில் பாஜக பாசிட்டிவ்ல போகுது அப்படின்றத பார்க்குறோம். திரிணாமுல் காங்கிரஸுடைய வாக்கு சதவீதமும் பிளஸ்ல போயிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, இங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி இதுதான் களம், கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பிக்சர்லேயே இல்லை. இப்படிப்பட்ட கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக்கின்னு அவங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டுமா, இதுதான் மம்தா பானர்ஜி அவர்கள் முன்னாடி உள்ள மிகப்பெரிய கேள்வி. நிச்சயமாக அவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்கோ. இதில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் இந்த மாதிரி மூணு கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் அப்போ வந்து பாஜகவுடைய நிலைமை என்ன ஆகும், இவங்களுக்கு இருக்க ஓட்டு பர்சன்ட் டிஎம்சியோட சேர்ந்தா பாஜக ஒன்றும் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு. மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அவங்களுடைய வாக்குகள் அப்படின்றது என்னதான் ஒரு 5% 6% அப்படின்னு இருந்தாலுமே அதில் பெரும்பாலும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிரான வாக்குகள். ஆனால் இவங்களும் அவங்களோட ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாக்குகள் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு வராது, பாஜக பக்கம் போயிடும். ஸோ அப்போது திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படின்றது குறைந்துவிடும், பாஜக இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 42 சீட்டு வெஸ்ட் பெங்காலில், அதில் 22 சீட்டு திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க, 18 சீட்டு பாஜக ஜெயிக்கிறது, அது 2014 விட ரொம்ப அதிகம். காங்கிரஸ் வந்து 2 சீட்டில் ஜெயிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்
42 போயிடுச்சுன்னா முட்டை, அவ்வளவுதான். இதுதான் கம்யூனிஸ்டுடைய நிலைமை. அதனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆஹா இந்த பக்கம் கேரளா கம்யூனிஸ்ட் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸ்ட்ராங் இன் த சென்ஸ், போன தடவை வந்த எம்பிக்கள் எல்லாம் இங்கேருந்து வராங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால் கம்யூனிஸ்ட் ஒண்ணும் இல்லை, எப்படியாவது காங்கிரஸ நம்ம பக்கத்துல வச்சுக்கின்னு மறுபடியும் வந்து ஒரு 4 சீட்டாவது ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் கம்யூனிஸ்ட். இங்க கேரளா கம்யூனிஸ்டுக்கு என்னன்னா, ஆமா இவங்க அங்க காங்கிரஸோட சேர்ந்துப்பாங்க, இங்க நாங்க காங்கிரஸை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிருக்கிறோம். அப்போ 2024 எலெக்ஷன்ல பாஜக இதைத்தானே பெருசா பிரச்சாரம் பண்ணுவாங்க. பாருங்க, கேரளால ரெண்டு பேரும் எழுதி எழுதி சண்டை போடுறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல ஒன்னா சேர்ந்து நிற்கிறாங்க, இவங்களுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு சொன்னா, ஒருவேளை தேசிய அளவுல வந்து காங்கிரஸ் முன்னின்று இந்த புள்ளி கூட்டணியை நடத்தி செல்கிறது அப்படின்றதுனால ஓட்டுகள் ஷிஃப்ட் ஆகி காங்கிரஸ் பக்கம் போயிடுச்சுன்னா கேரளால போன தடவை மாதிரி, அதுக்கப்புறம் இங்கேருந்து எம்பிக்கள் அப்படின்றதே இல்லாம போயிடுமே, அதுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும்? இதுதான் கேரள கம்யூனிஸ்டுகளுடைய பிரச்சனையா இருக்கின்றது. இதுல மகாராஷ்டிரா, இது இன்னொரு பெக்குலியர் சிச்சுவேஷன். உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது அதிக அளவிலான சீட்டு, 48 சீட்டு மகாராஷ்டிராவில் இருக்குங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா பாஜக சிவசேனா கூட்டணி அப்படியே லம்பா அடிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரத்பவார் கட்சியும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் இந்த தடவை காட்சி அப்படியே மாறி போயிடுச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக சிவசேனா, இதில் வந்து சிவசேனா தனியாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உடஞ்சி எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையானவர்கள் பாஜக பக்கம் வந்துட்டாங்க. அந்த கட்சி பேரு சிம்பல் அதெல்லாம் பாஜகவுடன் தான் கூட்டணியில் இருக்கின்றது. இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே தலைமையில் இன்னொரு சிவசேனா, அதுவும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. இதில் என்சிபி சரத்பவார் கட்சி, அது அதே மாதிரி உடஞ்சி பெரும்பாலானவர்கள் இந்த பக்கம் பாஜக பக்கம் வந்துட்டாங்க. அந்த பக்கம் சரத்பவார் அவர் மட்டும்தான் இருக்காரு, ஒரு சில எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற சிவசேனா, மிச்சம் இருக்கிற என்சிபி, இவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணி. இதுல உத்தவ் தாக்கரே அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, 48 சீட்ல 23 சீட்டு கொடுங்கோ அப்படின்னு கேட்டதா செய்திகள் கூறுகின்றன. காங்கிரஸ் அப்படியே பயந்துட்டாங்க, உங்ககிட்ட ஆள் இருக்கா அத்தனை பேர் நிறுத்துறதுக்கு அப்படின்னு கேட்டதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது. ஆனா சிவசேனா உத்தவ் தாக்கரே அந்த பிரிவுக்கு 23 சீட்டெல்லாம் டூ மச்சுங்க, இஞ்சி போனா ஒரு 8-10 கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்சிபி சரத்பவார் அவர்கள் கட்சிக்கும் 8-10 அப்படின்னு கொடுத்துட்டு மீதி ஒரு 28-32 ஒரு 32 சீட்டில் காங்கிரஸ் அவங்க வந்து போட்டியிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சரத்பவார் இதை ஒத்துப்பாரா? எம்எல்ஏக்கள் தாங்க போயிருக்காங்க, மக்கள் என் பக்கம்தான் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா 10 சீட்டை கொடுத்து அதில் ஒரு 4-5 ஜெயிக்கிறாங்க, இல்லை 10 ஜெயிக்கிறாருன்னு கூட வச்சுக்காங்க, 10th. ஒருவேளை எதிர்கட்சிகள் கூட்டணி அரசு அன்பார்ச்சுனேட்லி வந்துச்சுன்னு சொன்னா 10 எம்பிகளை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, அதனால நமக்கு இங்கே ஹோல்டு வேணும் அப்படின்னு அவர் அதிகமான சீட்டுகளை தான் கேட்பார். ஸோ அது ஒரு பெரிய குழப்பத்தில் ஓடிட்டு இருக்குதுங்க. இவ்வளவு குழப்பங்களை வைத்து கொண்டு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொருத்தருக்கு எதிர் எதிராக போட்டி போட்டுக்கினு, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒன்றிணைந்த கூட்டணி அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அலையன்ஸ் அப்படின்றது நேஷனல் அலையன்ஸ் அப்படின்னு, என்ன கேட்டால் இது நோஷனல் அலையன்ஸ்னு சொல்வேன். ஏதோ ஒரு பேருக்காக கூட்டணி அப்படின்னு வச்சிருக்காங்களே தவிர, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நாங்கள் எதிர்த்து எதிர்த்து போட்டி போட்டுப்போம், ஆனால் தேசிய அளவில் வெளில வருவோம்னா தேசிய அளவில் எந்த இடத்துல நீங்கள் ஒன்றா போட்டி போட போகிறீங்க? மத்திய பிரதேசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் போய் போட்டி போட போகிறாங்களா? நாங்கள் இங்கே ஒன்றா இருக்கோம் அப்படின்னு அங்கே என்ன ஓட்டு வச்சுக்கிறாங்க அவங்க? இல்லை தமிழ்நாட்டில் வந்து ஆப்பு கட்சி போட்டி போடலாம், அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா இங்கே திமுகவுக்கும் ஆப்பு கட்சிக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால ஆப்பு வந்து எங்க எங்களுக்கு இங்கே ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அநேகமா சவுத் மெட்ராஸ் அதை வந்து ஆப்புக்கு ஒதுக்கினாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி 22 ராமர் கோவில் அதனுடைய துவக்கம் நடைபெறவிருக்கின்றது. இதுவே இந்த கூட்டணியில் நிறைய ஃப்ரிக்ஷன்ஸை உருவாக்கி இருக்கின்றது. சீதாராம் யெச்சூரி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் மற்ற ரிலீஜியஸ் ஈவெண்ட்லலாம் இவங்க கலந்துங்கினதே கிடையாது, இது மட்டும்தான் வந்து இவங்களுக்கு ரிலீஜியஸ் ஆர் பொலிட்டிக்கல் இஷ்யூவாக தெரியுதா, ரிலீஜியனை அரசியலாக்க பார்க்கிறார்கள் அப்படின்றது காலங்காலமாக அதைத்தானே பண்ணின்னு வந்துருக்கிறாங்க இவங்க. இப்போ என்னன்னா சோனியா காந்தி அவர்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க இதில் கலந்துப்பாங்களா மாட்டாங்களா, இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குதுங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆ நீங்கள் போகக்கூடாது அப்படின்றாங்க.
இவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன பயம் அப்படின்னா, ஏற்கனவே பாஜக என்ன பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க, ராமர் கோயில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஏராளமான வக்கீல்களை அனுப்பினாங்க காங்கிரஸ், இதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கின்றது. அதுவும் நிறைய இந்தியில தான் அவங்க போட்டுக்கிறாங்க இதெல்லாம். இந்த நேரத்துல இதை கலந்துகல அப்படின்னு சொன்னா, அப்ப சுத்தமா நார்த்ல வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அதே சமயத்துல அதுல கலந்துகுனா மற்ற கட்சிகள்லாம் வந்து இதான் சாக்கு அப்படின்னு நீங்க போயிட்டு வாங்க, நீங்க எல்லாம் வந்து செக்யுலரிசத்துக்கு எதிரானவர் அப்படின்னு கைட்டி விட்டாங்கன்னா ஒண்ணுமே தேராது அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. அதனால போவதா வேண்டாமா, டு பி ஆர் நாட் டு பி அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க காங்கிரஸ். இதுல ஒரு சில தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு இன்விடேஷன் வரல, வந்திருந்தாலும் நான் போயிருந்திருக்க மாட்டேன். யாரு? அண்ணன் சரத்பவார். நான் கூட சொல்லிக்கலாம், எனக்கு இன்விடேஷன் வரல, வந்திருந்தா நான் போயிருப்பேன். நாம அப்படிதான் சொல்வோம். இப்படி உள்ளுக்குள்ள ஏராளமான முரண்பாடுகளை வைத்துக் கொண்டு இந்த கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? எனக்கு என்னவோ இன்றைக்கு நாம வந்து சாம் பெட்ரோடா அவர்களை நம்பலாம் தோணுது. பாஜக கூட்டணி 400 இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்றது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.